வணக்கம். தமிழ் சிற்றிலக்கியங்களில் சிந்து என்ற இலக்கியமும் ஒன்றாகும். பழந்தமிழர் முதல் இன்றுள்ள தமிழர் வரை இப்பாவகையை பாடி வருகின்றனர். சிந்து என்பது நடைப்பாடலாக கையாளப்படுகிறது. பயணங்களின் போதும் பயணம் செல்கின்றவர்கள் சோர்வுறாமல் களைப்படையாமல் தங்களது பயணத்தை நிறைவு செய்வதற்கும், பயணத்திற்கு முன்னர் பயணத்திற்கான மனநிலையை மனிதர்களுக்கு கொண்டு வருவதற்காகவும் பாடப்பட்டு வருகிறது. தத்துவங்களை கூறுதல், வரலாறுகளை கூறுதல், தூயர்களின் பெருமைகளை கூறுதல் என சிந்து இலக்கியத்தின் பாடுபொருள் விரிவடைகிறது. பள்ளு, குறவஞ்சி, கலம்பகம் போன்ற பிற இலக்கியங்களிலும் இடையிடையே சிந்து இலக்கியம் வருவதும் உண்டு. தொடக்கத்தில் குறுகியதாயும் சற்று நெடியதாயும் அமைந்த அடிகளுக்கு சிறிது என்ற பெயராகி, காலப்போக்கில் இசை பாவகையில் ஒன்றாகி, அதன் பின்னர் தனியான ஒரு இலக்கியமாக வடிவெடுத்தது சிந்து. 19ஆம் நூற்றாண்டில் தனி இலக்கியமாக வளர்ந்தது சிந்து. சிந்தியல் வெண்பா என்று ஒன்று உண்டு. அது 3 அடிகளை உடைய வெண்பா பாடலாக காண கிடைக்கிறது. கலம்பகம் என்ற இலக்கியத்தில் இது உறுப்பாகவும் இலங்குகிறது. இசைத்தமிழில் உள்ள சிந்து 5 இசை உறுப்புகளால் ஆனது. அவ்வுறுப்புகள் யாதெனில், எடுப்பு 1, தொடுப்பு 1, உறுப்புகள் 3 என 5 ஆகும். இவற்றை முறையே பல்லவி, அனுபல்லவி, 3 கன்னிகள் அதாவது சரணங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பல்லவி அனுபல்லவி இல்லாமல் கன்னிகள் மட்டும் வைத்து பாடுவதும் உண்டு. எளிய நடையும் தாளக்கட்டும் சொல்லழகும் இசையும் ஒன்று கூடிய சிறந்த இலக்கியமாக சிந்து கொண்டாடப்படுகிறது. பொதுவாக சிந்து இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியமாகவே கையாளப்பட்டு வருகிறது. வழிநடை சிந்து, நொண்டி சிந்து என்று சிந்து இலக்கியத்தை பகுத்து பார்த்தலும் உண்டு. ஒளியை இறைவனாக வணங்கிய வள்ளலார் பெருமான், அருவே திருவே அறிவே செறிவே அதுவே இதுவே அடியே முடியே என்று தொடங்கும் சிந்து இசைப்பாடல்களை பாடியுள்ளார். சிந்து இலக்கியத்தை நாட்டுப்புற மக்களின் இலக்கியமாகவும் பக்தி இலக்கியமாகவும் அறிய முடிகிறது. கிறித்தவ சமயத்தில் சிந்து இலக்கியம் தூயர்களின் வரலாற்றை சொல்லும் கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தூயர்களின் வரலாறு மட்டுமல்லாது விவிலிய நிகழ்வுகளையும் மிக எளிதாக புரிந்து கொள்வதற்கு சிந்து இலக்கியம் பயன்படுத்தப்படுகிறது. கிறித்தவர்கள் நாட்டுப்புற இசைகளிலும் சரி, மற்றைய கலைகளிலும் சரி, தங்களது சமய கருத்துக்களை உள்ளீடாக்கி படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிந்து வகை இலக்கியத்தில் வெகுவாக கிறித்தவ படைப்புகளை காண இயலவில்லை. எனினும் இல்லை என்றில்லாதவாறு சிந்து இலக்கியத்தில் கிறித்தவம் மிளிரத்தான் செய்கிறது. 1852 தேவாரம் திமுனியர் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரிலிருந்து சிந்து கவி மாலை என்ற படைப்பை தந்திருக்கிறார். இப்படைப்பில் இயேசு ஆண்டவரின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு போன்ற நிகழ்வுகளும் வேறு பல விவிலிய நிகழ்வுகளும் பாடுபொருளாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. 1913 சுவிசேஷ சார சிந்து என்ற கிறித்தவ சிற்றிலக்கியத்தை சாமுவேல் குருபாதம் என்பவர் அச்சிட்டிருக்கிறார். சேசுநாதரின் திருப்பாடுகளின் பெயரில் துக்க சிந்து என்ற படைப்பு 1914 வெளிவந்தது. இந்த இலக்கியத்தின் உள்ளடக்கத்தை தலைப்பிலேயே நாம் அறிய முடிகிறது. இயேசு சுவாமியின் பாடுகளை விவரிக்கக்கூடிய சிறப்பானதொரு இலக்கியமாக இது அமைந்திருக்கிறது. 1915 சுவிசேஷ சல்லாப காதல் சிந்து என்ற நூலை திரு எம் பீட்டர் என்பவர் வெளியிட்டிருக்கிறார். அதன் பிறகு கே யேசுதாசன் யோசேப்பு என்ற படைப்பாளர் யோபு சரித்திரம் பலவர்ண சிந்து என்ற இலக்கியத்தை 1922 இயற்றியிருக்கிறார். தேவநேய பாவாணர் அவர்கள் இயற்றிய கிறித்தவ கீர்த்தனம் என்ற நூலில் உள்ள 26ஆம் பாடல் சிலுவை சிந்து எனும் தலைப்பில் காணப்படுகிறது. இத்தலைப்பின் உட்தலைப்பாக கிறித்துவின் பாடுகளும் மரணமும் ராப்போசனம் கெச்சமனே தியானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை வாசிக்கும்போது தேவநேய பாவாணர் என்ற கிறித்தவ பற்றுறுதிமிக்க ஆளுமையின் தமிழ் புலமையினை நம் செவிவழியே மனம் பெற்று மகிழும் என்பதில் ஐயமில்லை. பண்டிகையின் முதல் நாளை மாலை வேளை தமதாளை ஏவி பட்டினத்தில் ஒரு கேளை அளி பஸ்கா கொண்டாட உன் விஸ்தார வீடன பட்சமர் இயேசுவும் கேட்டார் உடன் சித்தமே செய்தனர் வீட்டார். உங்களில் ஒருவன் இரவே என்னை கரவே காட்டித் தரவே நேரும்
உண்மை என்றார் இயேசு. குருவே, பஸ்கா உண்ணும் சீடர் துயர் நன்னி நானோவென்று ஒவ்வொரு பேராக கேட்கும்போது உன்னதன் யூதாசை காட்டும் இயேசுவே எப்பத்தை எடுத்தார், ஆசிப்படுத்தார், பிட்டு கொடுத்தார், இதோ என்றன் உடலென்று கொடுத்தார், பின்னர் ஏனங்கொண்டன் இரத்தம் பானம் பண்ணுமென்றே ஏத்தி தர சீடர் மடுத்தார், உடன் எல்லாரும் ஒளிவு தடுத்தார். கெத்செமனே என்ற தானம் இருங்கானும் பெருமானும் தனி கீழே விழுந்து தியானம், சீடர் கிஞ்சித்தும் எண்ணாமல் துஞ்சித்து கண்ணார கெட்டதென்ன அவர் மதியே, மிக தட்டமும் மன்னவன் விதியே, சாகரமென்ன விசாரம் பவப்பாரம், இயேசு சோறும் அன்று சாத்தானின் பேரதிகாரம், அந்த சங்கடம் நீங்கவே தந்தையை வேண்டியே சாய்ந்து துயில் சீடர் ஓரம் வந்து தட்டி எழுப்பினர் நேரம் என்ற பாடல் சிந்து இலக்கியத்தில் வடிவமைக்கப்பட்டவையாம். இது மட்டுமின்றி இந்த கிறித்தவ கீர்த்தனம் என்ற நூலில் பாடல்கள் பல உள்ளன. அவைகளில் பெரும்பாலானவை சிந்து வகையைச் சேர்ந்தது என்கின்றனர் தமிழறிஞர்கள். மொழிஞாயிறு தேவனைய பாவாணரின் பாடல்களை கொண்ட கிறித்தவ கீர்த்தனம் என்னும் நூல் அவரது மறைவிற்கு பின் 51 பக்தி பாடல்களுடன் வெளிவந்தது. அதில்தான் மேற்கண்ட சிலுவை சிந்தும் உள்ளது. சிலுவை சிந்தில் மற்றும் ஒரு பாடல், காவனந்தனில் இயேசுவின் புறம் காதகன் யூதாசு வந்தான், அவர் கன்னத்தில் முத்தம் தந்தான், பண காரியத்தை புரிந்தான், யூதர் கர்த்தன் இயேசுவை கைப்பற்ற சீடர் காற்றாயோடி பறந்தார் என்பதாகும். இதில் யூதாசு இயேசு சுவாமிக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து பணத்துக்காக யூதர்களிடம் காட்டி கொடுத்துவிட, யூதர்கள் இயேசு சுவாமியை பிடித்து கொள்ள சீடர்கள் எல்லோரும் காற்று போல ஓடிப்போய்விட்டனர் என்ற செய்தியை இந்த சிந்து பாடல் சொல்கிறது. இந்த நூலில் விதைக்கிறவன் ஓமை நொண்டி சிந்து என்ற தலைப்பில் இயேசு கூறிய ஓமையின் அடிப்படையில் எழுதப்பட்ட சிந்து பாடலும் இடம்பெற்றிருக்கிறது. சந்தமார் சிந்து கவிதைகள் என்னும் நூலை தவத்திரு ஞா பாக்கியராஜ் அடிகளார் அவர்கள் பதிப்பித்துள்ளார். அதனுள் அந்தோணி முத்துப்பிள்ளை அவர்கள் பாடிய பல சிந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த சிந்து பாடல்களுள் திரு ரட்சண்ய சிந்து குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அவருடைய பாடல்களிலேயே இதுதான் பெரியது. 274 பாடல்களில் 1143 வரிகளில் அமைந்துள்ள இயேசுபுரான் வரலாறே இந்நூலின் உள்ளீடாகும். இவற்றுள் ஓரிரண்டை நாம் பார்க்கலாம். தகுபஞ்ச மெனுமஞ்ச நடையான், பானு தனதங்க மிசைதங்க ஒளிதங்கு முடையான், வகைமஞ்ச நினிமெஞ்சு கொடையான், பரணை மணமஞ்ச மிடைத்துஞ்ச வைத்துடல் வளர்த்தாள் என்று இனிமையான சந்த நயம் பயின்று வருகின்ற பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. கையில் பணமில்லாதோர்க்கும் கொஞ்சம் காண்பூமி இல்லா பேர்க்கும் இங்கு கனவாவது சனமாவது நலமாவது கிடையாதென காணாய் தவம் பூணாய். பொருளில்லார்க்கு இவ்வுலகு இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகு இல்லை என்பது போல கையில் பணமில்லாதவர்களுக்கும் சொந்த நிலமில்லாதவர்களுக்கும் இந்த உலகில் சுகம் கிடையாது, மக்களும் கிடையாது, நலமான வாழ்வும் கிடையாது என்பது போன்ற உலகியல் கருத்துக்கள் நூல் முழுதும் நிறைந்து காணப்படுகின்றன. பற்பல சுவைகளை வாசிப்போருக்கு வழங்கும் சிறப்பான நூலாக இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது. இவை தவிர அந்தோணி முத்துப்பிள்ளை அவர்கள் இன்னும் பல சிந்து பாடல்களை இயற்றியிருக்கிறார். அவை பிளேக் சிந்து, நொண்டி சிந்து, கம்பம் தாத்தப்பன் குளச்சிந்து, சல்லிக்கட்டு சிந்து, புதுக்கால் சிந்து என்பனவாகும். பிளேக் சிந்து என்பது பிளேக் நோயின் கொடுமையால் இறந்தோரின் நிலையை விளக்குவதாக அமைந்துள்ளது. ஒன்றின் பின் ஒன்றாய் பிணங்களும் வந்தது, ஒருசான் குழியிலே தள்ள விழுந்தது, தின்றிட நாய்நெறி காத்தே இருந்தது, தெரு தெருவாக ஒப்பாரி நடந்தது, ஆயென்ன தொல்லை மறித்தவர்க்கோ சடங்கில்லை என்று ஒரு பிளேக் சிந்து பிளேக் நோயின் கொடுமையை படம் பிடித்து காட்டுகிறது. அந்நோயாய் இறந்தவர்களை ஒரே குழியில் தள்ளியதையும், பிணங்களை தின்பதற்கு நாய்நெறிகள் காத்து கிடந்ததையும், ஊரிலுள்ள ஒவ்வொரு தெருவிலும் இறந்தவர்களுக்காக இருப்போர் அழுது புலம்பும் ஒப்பாரி ஒளிகள் கேட்டதையும் இச்சிந்து படம் பிடித்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது இறந்த எந்த உடலுக்கும் இறுதி மரியாதையோ சடங்கோ செய்யப்படவில்லை என்ற செய்தியையும் இந்த சிந்து நமக்கு உணர்த்துகிறது. அந்தோணி முத்துப்பிள்ளை அவர்கள் தாம் இயற்றிய கம்பன் தாத்தப்பன் குல சிந்துவில் வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவுகளை, துன்பங்களை, இடர்பாடுகளை விவரிக்கிறார். தவச தானியம் ஒன்றுமில்லை, சமைப்பதற்கொரு ஏனம் இல்லை, அவதியாக சமைக்கவென்றால் ஐயோ சிறு வீடுமில்லை, கள்ளன் புகுந்த வீட்டிலாவது கதவு கூரை மிச்சமுண்டு,
துள்ளி நெருப்பு பற்றிய வீட்டில் சுவர்களேனும் மிச்சம் உண்டு, வெள்ளம் புகுந்த வீட்டில் என்ன மிச்சம் அங்கே இருப்பதுண்டு. நெல், வரகு, கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி போன்றவற்றை இன்றளவும் சிற்றூர்களில் தவசம் என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இவைகளை தானியங்கள் என்று சொல்வது எல்லோரும் அறிந்ததே. தானியம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது தானியம் இருந்தாலும் அவற்றை சமைப்பதற்கு ஒரு பாத்திரம் கூட இல்லை. அப்படியே இவையெல்லாம் இருந்து சமைக்கலாம் என்றாலும் ஐயோ, ஒரு சிறு வீடு கூட இல்லை. சிறு வீடுமில்லை என்ற சொற்றொடர் பெரிய வீடுகளும் இல்லை என்பதை சொல்லிவிடுகிறது. அடுத்த வரிதான் கவிஞரின் எழுத்தாளுமைக்கும் பட்டறிவிற்கும் கட்டியங்கூறுவனவாக இருக்கின்றன. திருடன் ஒரு வீட்டில் புகுந்து திருடினால் கதவு, கூரை ஆகியவற்றை திருடாமல் விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விடுவான். ஒரு வீட்டில் நெருப்பு பிடித்துவிட்டால் அந்த வீட்டில் எல்லாம் எரிந்து போய்விட்டாலும் கூட வீட்டின் மதிர்ச்சுவர்களாவது மிச்சம் இருக்கும். ஆனால் இந்த பாழாய்போன வெள்ளம் வீட்டிற்குள் புகுந்துவிட்டால் ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் மாறி சுருட்டி எடுத்து கொண்டு போய்விடும் என்பதை துன்பியல் உணர்வு கசிய எடுத்து கூறுகிறார் கவிஞர். அந்தோணி முத்துப்பிள்ளை அவர்கள் உத்தம பாளையத்தில் நடைபெற்ற சல்லிக்கட்டு பற்றி சல்லிக்கட்டு சிந்து என்ற கவிகளில் எழுதியிருக்கிறார். கம்பம் அணையிலிருந்து வெட்டப்பட்ட புதிய வாய்க்கால் பற்றி புதுக்கால் சிந்து என்ற கவிகளில் விளக்கி கவி படைத்திருக்கிறார். ஜி சே வேதநாயகம் அவர்கள் நரமிருக நொண்டி சிந்து என்ற நூலை இயற்றியிருக்கிறார். இந்நூல் 438 வரிகளில் அமைந்துள்ளது. மனிதனை விலங்காக உருவகித்து மனிதர் செய்யும் தீய செயல்களை கண்டித்து கடிந்து பாடிய பாடல்களை கொண்ட நூல்தான் இந்த நரமிருக நொண்டி சிந்து. ஜி சே வேதநாயகம் அவர்கள் போதகராக இருந்தாலும் கூட சரியான வாழ்வு நிலையை கடைபிடிக்காத போதக குருக்களின் இழிவான செயல்களை கடுமையாக இந்நூலில் சாடியிருக்கிறார். ஆலயத்திற்கு குருவாகி பல அக்கிரமங்கள் புரியும் பக்கா மிருகம், சந்நியாசி தவசி என்று நடித்து சாற்றறிய பாவங்கள் ஆற்று மிருகம் என்று பாடுகிறார். தேவாலயத்தில் குருவான பின்னும் பல அக்கிரமங்களை செய்பவர்களை பக்கா மிருகம் என்கிறார். சந்நியாசி தவசி அதாவது தவ வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று நடித்து கொண்டு என்னால் சொல்லக்கூட முடியாத பாவங்களை செய்கிற மிருகங்கள் என்று சாடுகிறார். அத்தோடு விட்டுவிடவில்லை அந்த போதகர். ஞான கலைகள் படித்தும் ஐயோ 400 பாவத்தை கூட்டும் மிருகம், மங்கி அழகு குறைந்ததும் விதவித வண்ணமிட்டு மேன்மினுக்கும் வஞ்ச மிருகம் என்று சினத்தை காட்டுகிறார். அறிவார்ந்த பல கலைகள் படித்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் பாவங்களை செய்து பாவக்கணக்கை கூட்டிக்கொள்ளும் மிருகம் என்கிறார். அவர்களை அகவையாலோ மற்ற சூழல்களாலோ அவரது மேனி அழகு குறைந்தால் அதை சரி செய்வதற்கு தனது மேனியை வண்ணங்களிட்டு மினுக்கிக் கொள்கிற வஞ்ச மிருகம் என்று கூறுகிறார். மிருகம் என்று மட்டும் கூறவில்லை, வஞ்ச மிருகம் என்கிறார். நரி ஓநாயைப் போல இருக்கிறார்கள் என்கிறார் இந்நூலாசிரியரான ஜி சே வேதநாயகம். இந்நூலிலேயே இவர் எழுதிய மற்றும் ஒரு சிந்து ஒன்று வம்பு வழக்கு செய்வோரை பற்றி கீழ்வருமாறு கூறுகிறது. கொம்புகள் அற்றிருந்தும் பிறரை குத்தியே கிழித்திடும் கோர மிருகம், வம்பு மிகுந்த மிருகம், நரக வாழ்வை அனுதினமும் பேணும் மிருகம், பத்திரங்கள் முத்திரைகள் பருவிரல் பதித்த குறிகளுடன் சுயலிகிதம் எத்தனை கட்டுகளிலிருந்தும் உலகை எத்தியே மோசடி செய்யும் சித்து மிருகம். மனிதனுக்கு கொம்பு இல்லை, அப்படி இருந்தும் பிறரை சிலர் குத்தி கிழிக்கிறார்கள். காண்டாமிருகம் மாடுகள் போல மிருகங்களுக்கு இல்லாத ஒரு குணமான வம்பு இந்த மனித மிருகத்திற்கு உண்டு. மனிதகுலம் நரக வாழ்வை விரும்பாது எனினும் அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நாளும் நரக வாழ்வுக்கு ஏதுவான தீச்செயல்களை செய்கின்ற மிருகமாக இருக்கின்றார்கள் என்கிறார். பத்திரங்கள் முத்திரைகள் விரல் ரேகை பதித்த கடிதங்கள் எத்தனை கட்டுகள் இருந்தாலும் உலகோரை மோசடி செய்யும் மோடி மஸ்தான்கள் போல் சித்து வேலைகள் செய்கிற மிருகம் அந்த மனிதர்கள் என்கிறார் நூலாசிரியர் ஜி சே வேதநாயகம். கிறித்தவ கவிஞர்கள் தாங்கள் பாடிய கீர்த்தனைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளனர். சா பரமானந்தம் ஐயர் அவர்கள் 1920 ஆண்டில் ரட்சண்ய கீர்த்தனை என்ற நூலை வெளியிட்டார். இதில் 68 பாடல்கள் உண்டு. அப்பொழுது செல்வாக்கு பெற்றிருந்த பல்வேறு இசைப்பாடல்களை பின்பற்றி பாடல்களை இயற்றியிருக்கிறார். அவ்வகையில் அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்தில் மனதை பறிகொடுத்து தம் நூலில் அந்த வகையான சிந்து பாக்களையும் இயற்றி வெளியிட்டுள்ளார். கன்னிமரி அன்னையுடல் தன்னிலல உண்ணியவன் கர்த்தன் மேலென்னாலும் கவி பாடுவேன், அவர் சித்தமே சிரமீதேற்றி ஆடுவேன், மிக காதலாகவேன் தீதலாமெளி தாதரித்திடும் நாதநேசுவை காசியினுள்ள காலம் தேடுவேன், வெறு பாசமுடன்
அவர் பாதம் நாடுவேன் என்ற பாடலில் கன்னிமரியினிடத்திலிருந்து பிறந்த இயேசுவை பற்றி கவி பாடுவேன், அவருடைய சித்தத்தை என் தலையில் ஏற்றி ஆடுவேன், என் மீது அன்பு வைத்து என் தீமைகளையெல்லாம் அழித்து என்னை ஆதரிக்கும் நாதர் இயேசுவை நான் உலகில் உள்ள காலமெல்லாம் தேடுவேன், அதிக பாசத்தோடு அவர் பாதத்தை நாடுவேன் என்று மகிழ்வோடு பாடுகிறார் ச. பரமானந்தமையர் அவர்கள். பயணப்பாடல் வழிநடை பாடல் என்று எடுத்துக்கொண்டமே ஆனால் நாகப்பட்டினத்தை அடுத்த வேளாங்கண்ணி வழிநடைப்பதம் என்ற நூலை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். இந்நூல் வேளாங்கண்ணி அன்னை ஆரோக்கிய மரியை பணிவோம் என தொடங்குகிறது. வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு நடைபயணம் செல்வோர் பாடல்களை பாடிக்கொண்டு போவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் சின்னப்பாவு முதலியார் என்பவர். வேளாங்கண்ணிக்கு ஆரோக்கிய மாதா உற்சவம் பார்க்க சென்றோர்கள் மரணமடைந்த சிந்து என்ற நூல் நாராயணசாமி தாசன் என்பவரால் 1913 எழுதப்பட்டது. 1893 பெரீரா என்பவர் திருதலை வெள்ளின் வழி நடைப்பதம் என்னும் நூலை எழுதி வெளியிட்டார். யுகாந்த தீபச்சிந்து என்ற பாடலை சி. மாசிலாமணி பாடியுள்ளார். அற்புதமேரி காதலில் அண்ணனை கொன்ற சிந்து என்னும் நூலை வேம்பூண்டி சி. விஸ்வநாதன் பாடியுள்ளார். 1854 வேதநாயக சாஸ்திரியார் தம் முதிர்ந்த வயதில் தம் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் தம் சொந்த ஊராகிய திருநெல்வேலி பகுதிக்கும் திருவனந்தபுரத்திற்கும் சென்று திருச்சபைகளில் தம் பாடல்களை கொண்டு நற்செய்தி பணிகள் செய்து வருமாறு கூறினார். அவ்வாறே அவர்கள் அப்பகுதிகளுக்கு சென்று தங்களுக்கு இட்ட பணியை செம்மையாக செய்தனர். இறுதியில் மலையாள நாட்டு அரசன் வன்குலசேகர வஞ்சி மார்த்தாண்டனிடத்தில் இயேசுவை அறிவித்துவிட்டு திரும்பினார்கள். அவருடைய பயணம் பற்றியும் பெற்ற சிறப்புகள் குறித்தும் தபோமணி பிள்ளை தட்சணா நொண்டி சிந்து என்ற பெயரில் சிந்து இலக்கியத்தை படைத்ததாக தெரிகிறது. இவைகள் அன்றி நமக்கு தெரியாத பல கிறித்தவ இலக்கியங்கள் கிறித்தவ தமிழுலகில் புதைந்து கிடக்கின்றன. அவைகளை கொண்டு வருவதுடன் அவற்றை பயன்படுத்தவும் அதிலுள்ள செய்திகளை இலக்கியத்தின் இனிமையை சுவைக்கவும் நாம் முற்பட வேண்டும். தற்காலத்தில் உள்ள கிறித்தவ இலக்கிய ஆளுமைகள் ஆர்வலர்கள் புதிய புதிய சிந்துப்பாக்களை இயற்ற வேண்டும். அதன் உள்ளீடாக ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி இருக்க வேண்டும். வணக்கம்.